தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற காட்டு யானை மீது கண்டெய்னர் லாரி மோதி விபத்து. மணி நேரம் போராடி காட்டு யானையை மீட்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற வனத்துறையினர். ஹோசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் சாலையை கடக்க முயன்ற காட்டு யானை மீது அந்த வழியாக வந்த கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயங்கள் அடைந்த காட்டு யானையை வனத்துறையினர் 4 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மீட்டு சிகிச்சைக்காக வாகனத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஹொசூர் சானமாவு வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிகிறது. இது தவிர பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் காட்டு யானை ஒன்று தனியாக சுற்றித் திரிந்து இறை தேடி வந்தது. இந்த ஒற்றை காட்டு யானை நேற்று இரவு 9:30 மணி அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு கடந்து சென்றுள்ளது. அப்போது ஹோசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி அதிவேகமாக சென்ற கண்டெய்னர் லாரி சாலையின் குறுக்கே சென்ற காட்டு யானை மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது யானை. இந்த விபத்தில் காட்டு யானையின் வலதுபுற கால் மற்றும் முதுகெலும்பு ஆகியவற்றில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த காட்டு யானை நடந்து செல்ல முடியாமல் அதே இடத்தில் சுருண்டு கீழே விழுந்தது. இது குறித்து அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காட்டு யானையை மீட்கும் பணிகளில் இறங்கினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து ஹட்கோ போலீசார் வரவழைக்கப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு யானையின் உடலில் தண்ணீர் ஊற்றப்பட்டது. பின்னர் கால்நடை மருத்துவர் திரு பிரகாஷ் தலைமையில் வனத்துறையினர் காட்டு யானைக்கு 2 மயக்க ஊசிகளையும் அடுத்தடுத்து எதிர்ப்பு சக்தி ஊசிகளையும் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அரை மயக்க நிலையில் இருந்த காட்டு யானையை வனத்துறையினர் ரோப் கயிறு கட்டி பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் லாரியில் ஏற்றினர். பின்னர் அந்த காட்டு யானைக்கு சிகிச்சை வழங்குவதற்காக வனத்துறை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பும் பரபரப்பும் காணப்பட்டது. தற்போது இந்த ஒற்றை யானைக்கு பெங்களூரில் இருந்து கால்நடை மருத்துவ நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஐயூர் வனச்சரக முகாமில் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்.